நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட புராணத்தின்படி 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் இருக்கு. நீங்க பிறந்த ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு கடவுளும் அவதரிச்சிருக்காங்க. உங்க நட்சத்திரத்தில் எந்த கடவுள்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அந்த கடவுளை தொடர்ந்து வழிபட்டாதான் நம்மளோட பிறந்த நட்சத்திர பலன் நமக்கு முழுமையா கிடைக்குமா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எந்த கடவுளோட நட்சத்திரம் மேட்ச் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்க கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான்கு கைகளோடு தாமரையில் அமர்ந்திருக்கும் பிரம்மாவின் மனைவி, கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி அவதரித்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி. நீங்க அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியா இருந்தா சரஸ்வதியை வழிபட்ட ஆய கலைகள் 64 சிறந்த விலங்கலாம்னு சொல்றாங்க. அஸ்வினி குமாரர்களும் அஸ்வினி நட்சத்திரம் தான். அடுத்ததா பரணி நட்சத்திரம். தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்த எருமை தலை கொண்ட மகிஷாசுரன் எனும் அரக்கன வதம் செய்ய பார்வதி தேவி துர்க்கையா அவதரித்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மேசராசி. சூரபத்மனோட கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிட்ட போது சிவன் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி ஜுவாலைகளை உருவாக்குவாரு. அந்த அக்னி ஜுவாலைகள் 6 குழந்தைகளா வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க. 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளருவாங்க. அதனால முருகப்பெருமானுக்கு விசாக நட்சத்திரமும் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்றதுனால கார்த்திகை நட்சத்திரமும் வரும். விஷ்ணு பகவானோட 8வது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவணி மாதம் அஷ்டமி திதி என்று அவதரித்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி. சிவபெருமானோட பக்தராகவும் குபேரவனத்தின் பாதுகாவலனாகவும் இருக்கும் புருஷ மிருகம் சிங்க உடம்பும் மனித தலையோடவும் இருக்குமா. இந்த புருஷ மிருகம் அவதரித்த நட்சத்திரம் தான் மிருகசீரிஷம். திருவாதிரை நட்சத்திரம். தாரகாவனத்தில் தங்கியிருந்த முனிவர்கள் சிவபெருமான அளிக்கிறதுக்காக பல வகையான ஆயுதங்களையும் கொடிய விஷம் கொண்ட விலங்குகளையும் சிவபெருமான் மேல ஏவி விடுவாங்களாம். சிவபெருமான் முனிவர்களால் ஏவப்பட்ட எல்லா பொருட்களையும் ஆபரணமா மாற்றி ஆருத்ர தரிசனம் காட்சி கொடுத்த நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. புனர்பூசம். விஷ்ணு பகவானோட 7வது அவதாரம் திரேத யுகத்தில் தசரத மன்னருக்கு மகனா பிறந்து ஏகபத்தினி விரதத்தை கடைபிடிச்சி ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற பிரின்சிபலோட வாழ்ந்த ஸ்ரீராமர் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி. பூச நட்சத்திரம். படைக்கும் கடவுளான பிரம்மாவின் புதல்வர்களான சனகுமாரர்கள் கல்வி ஞானம் வேண்டி பிரம்மாவை நோக்கி போறாங்க. அப்போ அவர் படைப்பு தொழில ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு. விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவி கூட உரையாடிட்டு இருந்ததாலையும் அடுத்ததா சிவனை நோக்கி போக நினைக்கிறாங்க. பிரம்ம குமாரர்களுக்கு நம்மளாச்சு ஞானத்தை போதிக்கணும், அவங்க ஏமாந்து போக கூடாதுன்னு சிவபெருமானை தன்னை ஒரு 16 வயசு சிறுவனா மாத்திக்கிட்டு ஆலமரத்து அடியில சனகுமாரர்களுக்கு ஞானம் புகட்டியிருக்காரு. சிவன் தட்சிணாமூர்த்தியா அவதரித்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசி. ஆயில்யம். பார்க்கடல்ல விஷ்ணு பகவானோட படுக்கையா இருக்க ஆதிசேஷன் நாகம் அவதரித்த நட்சத்திரம் ஆயில்யம். ஆதிசேஷன் திரேத யுகத்தில் ராமரோட தம்பியா பிறந்தப்பவும் துவாபர யுகத்தில் கிருஷ்ணருக்கு அண்ணனா பலராமரா அவதரிச்சப்பவும் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் தான். மக நட்சத்திரம். இந்த முழு உலகத்துக்கும் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானோட நட்சத்திரம் சிம்மராசி மக நட்சத்திரம். பூரம். கலியுகத்தில் மானிட பிறவியா பிறந்து அந்த வைகுண்ட பெருமாளையே கணவரா நினைச்சு வாழ்ந்து அரங்கநாதரோட ஒன்னா இணைஞ்ச ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்மராசி. திர நட்சத்திரம். தேவர்களும் அசுரர்களும் அவங்க இழந்த சக்தியை மீட்க அமிர்தத்தை வேண்டி பார்க்கடலை கடையும் போது அதுல இருந்து பல அற்புத பொருட்கள் வெளிவந்திருக்கு. அதுல இருந்துதான் விஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி தோன்றியிருக்காங்க. மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம். காயத்ரி தேவி அஸ்த நட்சத்திரத்துல தான் அவதரிச்சிருக்காங்க. சித்திரை நட்சத்திரம். மகாவிஷ்ணுவோட கையில பல ஆயுதங்கள் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான ஆயுதம் வலது கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரத்தை தான் சக்கரத்தாழ்வார்னு சொல்றோம். இவர் தோன்றிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம். விஷ்ணு பகவானோட 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம் சிங்கத்தோட தலையையும் மனித உடலையும் கொண்டு இரணியனை வதம் செஞ்சு பிரகலாதனை காப்பாற்ற அவதரித்த விஷ்ணு பகவானோட நரசிம்ம அவதாரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். அனுசம். லக்ஷ்மி தேவியோட நாராயணன் அவதரித்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம். பூமாதேவிய இரணியாக்ஷன்ற அரக்கன் கிட்ட இருந்து மீட்க விஷ்ணு பகவான் பன்றி உருவத்துல வராக அவதாரத்தில் தோன்றிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். மூல நட்சத்திரம். ராமருக்கு திரேத யுகத்தில் உதவி செய்யறதுக்காக சிவபெருமானை அஞ்சனைக்கு மகனா தோன்றி ராம பக்தனா ராமாயணத்தில் வாழ்ந்து இன்றும் சிரஞ்சீவியா உயிரோட இருக்காருன்னு நம்பப்படுற ஆஞ்சநேயர் தனுசு ராசி மூல நட்சத்திரம்.
சிவபெருமானோட ஜம்புகேஸ்வரர் அவதாரம் பூராட நட்சத்திரம். பார்வதி தேவி தன்னோட காவலுக்காக உருவாக்கின முழுமுதற் கடவுளான விநாயகர் தோன்றிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம். மது கைடபன்கிற ரெண்டு அரக்கர்களும் பிரம்மாவை போலவே படைக்கும் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதுக்காக பிரம்மா கிட்ட இருந்து வேதங்களை திருடிட்டு போயிருக்காங்க. அந்த அரக்கர்களுக்கு குதிரை முகம் இருக்கதால விஷ்ணு பகவானும் அந்த வேத நூல்களை மீட்டெடுக்க குதிரை தலையும் மனித உடம்பும் கொண்டு அந்த ரெண்டு அரக்கர்களோட போர் புரிஞ்சி வேதங்களை மீட்டெடுக்க அவதரித்த ஹயக்ரீவ அவதாரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். மகாவிஷ்ணு பல ரூபங்களில் காட்சி கொடுத்தாலும் சயன கோலத்தில் காட்சி கொடுத்த போது அவதரித்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். சதய நட்சத்திரம். மிருத்யுஞ்சீஸ்வரர் சிவபெருமானோட அவதாரம் தோன்றிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். உத்திரட்டாதி சிவபெருமானோட மகா ஈஸ்வர அவதாரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் விஷ்ணுவோட அரங்கநாத அவதாரம் ரேவதி நட்சத்திரம். இந்த வீடியோவில் 27 நட்சத்திரத்திலும் எந்தெந்த கடவுள் அவதரிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற கடவுளோட ராசி நட்சத்திரத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த கடவுள்னும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இது மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.